அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனிய வைண்ட நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் சஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இரத்த சோகை, அனீமியா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன் இந்த பெண்களுக்கு இரத்த சோகையை அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் என்னங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்றைக்கி பெண்கள் வந்து நிறைய பேர் அதிகமான ஹோட்டல்ஸில் ஃபுட் எடுத்துக்கிறதுனால அவங்க வயிறு வந்து சரியாக சுத்தமாகிறது கிடையாது, குடல் சுத்தம் கிடையாது. அதனால் நிறைய பூச்சி சேர்றதுனால, வேர்ம்ஸ் அதிகமாக சேர்றதுனால அவங்களுக்கு அனீமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் சேர்த்துக்காததுனால. ஏன்னா இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, கீரை பிடிக்கிறது இல்லை, நாட்டு காய்கறிகள் பிடிக்கிறது இல்லை, வாழைப்பூ பிடிக்கிறது இல்லை, முருங்கை கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, புளிச்ச கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிலத்துக்கடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் தான் அதிகமாக பிடிக்குது. இளம் பருவ வயது பெண்களுக்கு இரத்த போக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு இரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, நடுத்தர வயது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுலேயும் இன்டர்னல் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய மோஷன்லேயே வந்து டேப்பை திறந்து விட்ட மாதிரி ப்ளீடிங் நிறைய போகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் அவங்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அனீமியா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இரத்த சோகைங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின், அதாவது ஹீம் அப்படிங்கிறது வந்து இரும்பு பொருள், சத்து பொருள், அயன். குளோபின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இரத்தத்தில் நமக்கு தேவையான, தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்களுக்கும், ஒவ்வொரு திசுக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலையை செய்கிறது இந்த ஹீமோக்ளோபின் தான். அப்போது இந்த ஹீமோக்ளோபின் குறையும் பொழுது என்ன ஆகும்? ஒவ்வொரு தசைகளுக்கும், ஒவ்வொரு திசுக்களுக்கும் நமக்கு போய் சேர வேண்டிய ஆக்சிஜன் போய் சேராது. அப்போ என்னென்னலாம் நமக்கு பிரச்சனைகள் வரலாம்? கை கால்கள் கொரக்கழி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இழுத்து பிடிக்கிறது, வலிகள் ஏற்படுறது, ஜவ் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரியான சிம்டம்ஸு, நமக்கு மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியாக போகாதனால அடிக்கடி தலை சுற்றுறது, திடீர்னு அங்கங்கே துடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்து, நடந்தா, உட்காந்து எந்திரிச்சா, மாடிப்படி ஏறுனா, மூச்சு வாங்குறது, படப்படன்னு வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவோம். கண்களில் பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு கூட இந்த அனீமியானால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, கைகளில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளங்கள் விழும். இதுவும் நம்ம வந்து இரத்த சோகையோடைய ஒரு அறிகுறியாக தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது? சாதாரணமாக இந்த உதிரப்போக்கு, பைல்ஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்பட்டதுன்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் அது சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணணும். ஏன்னா கொதிக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னா எரியறத நம்ம கம்மி பண்ணணும். ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணணும் இல்லைங்களா? அப்போ எந்த இடத்துல இரத்த போக்கு வெளியே போகுதோ அந்த சிம்டம்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது தான் இரத்த போக்கை கம்மி பண்ணி நம்ம ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு பக்கம் நம்ம ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கான டயட் எடுத்துக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் இரத்தப்போக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இரத்த சோகையை நம்ம எப்படி குணப்படுத்துறது, ஈஸியாக குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து நம்ம உடம்பில் சேரணும், நல்ல முடி வளர்ச்சி இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பார்வை திறன் அதிகமாக இருக்கணும், நமக்கு வந்து நடந்தாலோ உக்காந்தாலோ இல்லை வாக்கிங் போனாலோ ஓடினாலோ டயர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு ப்ரிப்ரேஷன் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியாவுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். எந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து இரத்தம் குறைபாடு இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஒன்று சீரகம், இன்னொன்று வந்து எலுமிச்சம் பழம். இது ரெண்டு பொருள் தான் உங்களுக்கு தேவை. இந்த சீரகம் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 4-5 எலுமிச்சப்பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அதை நல்லா கலக்கிட்டு வெயிலில் வைங்க. அந்த சீரகம் அந்த எலுமிச்சப்பழ சாரை ஃபுல்லாக வாங்கிக்கும்.
மறுபடியும் அடுத்த நாள் இல்லைனா ஒரு நாள் காஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு மூணு நாள் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விடுங்க. அதை மறுபடியும் வெயிலில் வைங்க. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீரகத்தை வந்து நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியில் ரெகுலராக காலையில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இரும்பு சத்துங்கிறது நமக்கு தெரிஞ்சு எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒன்று தான் நமக்கு தெரியுது, மாதுளம் பழம் ஒன்று தான் நமக்கு தெரியுது, பேரிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் மட்டும் இரும்பு சத்து கிடையாது, அதை காட்டிலும் நிறைய இரும்பு சத்து சீரகத்தில் இருக்குது. ஆனால் இந்த சீரகத்தில் இருக்க இரும்பு சத்து மட்டும் நமக்கு பயன்படாது, இரும்பு சத்து உடலில் நல்லபடியாக ஒட்டணும்னு சொன்னால் நமக்கு விட்டமின் சி தேவை. அந்த எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியோட சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அப்சார்ப்ஷன் ஃபார்ம் ஆஃப் அயன், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இரும்பு சத்து நல்ல முறையில் நம்ம உடல் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஃபுட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சீரகம், எலுமிச்சம்பழம், பாவனம் செய்யப்பட்ட ஒரு சூரணம். அந்த சூரணத்தை ரெகுலராக நம்ம மார்னிங்கில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இரும்பு சத்து குறைபாடுனால நம்ம சந்திக்கக்கூடிய உடல் வலிகள், மன அழுத்தம், படபடப்பு, டயர்ட்னஸ், முடி உதிர்தல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். இந்த எளிய குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவை சீக்கிரம் நம்மளால் ரைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.